அருள்மிகு ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் கோவிலில் இஸ்ரோ முன்னாள் தலைவரும் இஸ்ரோ அட்வைசருமான டாக்டர் சிவன் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். இஸ்ரோ முன்னாள் தலைவர் தற்போது இஸ்ரோ அட்வைசருமான டாக்டர் சிவன் விருதுநகரில் உள்ளார். வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரிக்கு பட்டமளிப்பு விழாவிற்காக வருகை தந்தார். முன்னதாக அவர் விருதுநகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் கோவிலுக்கு தனது மனைவியுடன் வந்து சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டிவிடப்பட்டது. அப்போது அவருடன் இஸ்ரோ முன்னாள் இயக்குநரும் இந்திய பொறியாளர் கழகம் மதுரை மையத்தின் தலைவர் டாக்டர் சிவசுப்பிரமணியன் உடனிருந்தார். பின்னர் இருவரும் பெருந்தலைவர் காமராஜர் நினைவில்லத்திற்கு சென்று காமராஜர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது அங்கு இருந்த காமராஜரின் குழந்தை பருவம், பள்ளி மற்றும் கல்லூரி பருவம், வாலிப பருவம், அரசியல் வாழ்க்கை, பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் குறித்த புகைப்படங்கள் மற்றும் காமராஜர் பயன்படுத்திய பொருட்களை வியந்து பார்த்தார். மேலும் அவருடன் விருதுநகர் வன்னிய பெருமாள் கல்லூரி நிர்வாகிகள் உடனிருந்தனர்.